ஹலோ கைஸ், வெல்கம் பேக். குஜராத்தில் மதர்பூர் அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து சரியாக 55 கிலோமீட்டர் தள்ளி ஹமீர்மொரா அப்படின்ற இன்னொரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டி இருக்குது. சரியாக 18 ஜூலை 2023 அன்னைக்கு அந்த ஏரியாவில் மழை அதிகமாக போயிது. அந்த நேரம் பார்த்து அந்த கடற்கரையில் பீச்சில் ஒரு மீனவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது கடற்கரை மணலிருந்து மழை பெய்யறதால ஒரு பெண்ணுடைய பிணம் வெளிப்படுது. அதை பார்த்தவர் ஷாக் ஆகிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை கேட்ட போலீஸும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அந்த பாடியை செக் பண்ணும்போது அந்த பாடியில் அடிப்பட்ட காயம் எதுவுமே இல்லை. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு போலீஸ்க்கு தெரியலை. அதன் பிறகு அந்த பாடியை மீட்டு போஸ்ட் பண்ண பொண்ணை அரசு மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. அங்கே அந்த பொண்ணை போஸ்ட் பண்ண பொண்ணை டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணுடைய வயது 40லேருந்து 45 இருக்கும் அப்படின்னும், அந்த பெண்ணை யாரோ கழுத்தை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க, கழுத்து இருப்பிட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்க, ஸோ இது ஒரு கொலை அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க இறந்து போன அந்த பொண்ணு யார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி உள்ள ஸ்டேஷனில் எங்கேயாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்டேஷன்லையும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கூட ஃபைல் ஆகலை. அதனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்து போன அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஹமீர்மொரா அப்படின்ற அந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்குள்ளே போகிற எல்லா பஸ்லேயுமே அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை போஸ்ட் அடித்து விட்டுறாங்க. இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பீச்சை ஒட்டி இருக்க ஹமீர்மொரா அப்படின்ற அந்த கிராமத்துக்கும் போயிட்டு இறந்து போன அந்த பெண்ணை பற்றி என்குயரி பண்ணுறாங்க. என்குயரியில் இறந்து போன அந்த பொண்ணு யார் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்க யாருக்கும் தெரியலை. ஆனால் மேற்கொண்டு என்குயரி பண்ணும்போது போலீஸ்க்கு ஒரு சாலிடான குழு கிடைக்குது. அது என்னன்னா, கடந்த ஜூலை 13 அன்னைக்கு அந்த கிராமத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்தாங்க அப்படின்னும், அப்படி வந்தவங்களில் நிறைய பேர் அந்த பீச்சுக்கு போனாங்கன்னு தெரிய வருது. ஸோ கொலை செய்யப்பட்ட இந்த பெண் அந்த மாதிரி வந்தவங்கள ஒருத்தராக இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதனால் ஜூலை 13 அன்னைக்கு அந்த பீச்சில் ஆக்டிவாக இருந்த நம்பர் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுறாங்க. அதில் மொத்தம் 42 பேருடைய நம்பர் வருது. அதுக்கடுத்து அந்த பீச்சில் யார் அதிக நேரம் தங்கினது, நைட்டு வரைக்கும் யார் இருந்தா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது நைட்டு 8:30 வரைக்கும் மொத்தம் 3 பேர்த்துடைய நம்பர் ஆக்டிவாக இருந்திருக்கு. அந்த சிம் எல்லாமே லக்ஷ்மி அப்படின்ற ஒரே பேரில் பதிவாக இருக்கு. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க அந்த சிம் யார் பேர் மேலே பதிவாயிருக்கோ அந்த ஃபோட்டோவையும் இறந்து போன இந்த பெண்ணுடைய பாடியுடைய ஃபோட்டோவையும் மேட்ச் பண்ணுறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன இந்த பெண் தான் லக்ஷ்மி அப்படின்னு தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க டைரெக்டாக மதர்பூர் அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜில் இருக்க லக்ஷ்மியுடைய வீட்டுக்கு மஃப்தியில் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த வீட்டுக்கு அதை தட்டுறாங்க. அப்போது 17 வயசான ஒரு சின்ன பொண்ணு அந்த வீட்டு கதவை திறந்து வெளியே வந்து, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போது மஃப்தியில் இருக்க அந்த போலீஸ்காரங்க, இங்கே லக்ஷ்மி யார், நாங்கள் அவங்கள பார்க்க வந்திருக்கோம் சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ளேருந்து 37 வயசான ஒரு ஆண் வெளியே வர்றான். அவன் இவங்களை பார்த்ததுமே இவங்க மஃப்தியில் இருக்க போலீஸுன்னு கண்டுபிடிச்சிடறான். உடனே அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். ஆனால் போலீஸ்காரங்க ஈஸியாக அவனை பிடிச்சிடறாங்க. அப்போவே அவங்க தான் குற்றவாளி, அவங்க தான் லக்ஷ்மியை கொண்டிருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஸ்டேல என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்குயரி பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் வேற வழியே இல்லாமல் நாங்கள் தான் லக்ஷ்மியை கொண்டோம் அப்படின்ற அந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க. அவங்க ஏன் கொண்டாங்க அப்படின்ற அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டோரிக்குள்ளே போனால், மதர்பூர் அப்படின்ற அந்த சின்ன வில்லேஜில் 45 வயசான லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க. 2005 அவங்களுக்கு ரமேஷ் அப்படின்ற ஒரு நபரோட கல்யாணமாகுது. அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் ரீத்து. ரமேஷ் அதே கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. வருமானம் கம்மியாக இருந்தாலும் தன் மனைவி பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. வேறு எந்த ஒரு பொண்ணையும் பார்க்காம தன் மனைவிக்கு உண்மையாக இருக்காரு. ஆனால் லக்ஷ்மி அப்படி கிடையாது. அவங்க ஒரு காம பைத்தியம். அதே கிராமத்தில் அவங்க தங்கியிருக்க அதே தெருவில் இருக்க அவங்களோட வயசில் கம்மியான ஜிதேந்தர் அப்படின்ற ஒரு இளைஞனோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த இளைஞனோட அவங்க உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றுறாங்க. அந்த விஷயம் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சு போகுது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஊர் சுற்றுறதை லட்சுமி கணவர் சுரேஷும் அவங்க கண்ணால் பார்த்துடுறான். அதனால் அந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டி பிரச்சனை பண்ணுறான். அப்போது அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சின்ன வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசமாயிடும், அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வாழ சொல்கிறாங்க. அப்போ சுரேஷும் தன் பெண்ணுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்க்குறான். தன் பெண்ணுடைய வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது அப்படின்னு யோசித்து அவன் லக்ஷ்மியோட திரும்ப ஒன்றா வாழ முடிவு பண்ணுறான். அந்த கிராம பஞ்சாயத்தில் அதுக்கு ஓகே சொல்கிறான். அதே மாதிரி அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து ஆட்களும் லக்ஷ்மி ஜிதேந்தர் ரெண்டு பேரும் எச்சரித்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே கட் பண்ணால் சரியாக அடுத்த நாள் காலையில் லக்ஷ்மி அவங்க பிள்ளையை அழைச்சிக்கிட்டு ஜிதேந்தரோட அந்த ஊரை விட்டு ஓடிப்பறாங்க. பக்கத்து கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகை எடுத்து அவங்க அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷும் இனிமேல் லட்சுமி மாற்ற முடியாது அப்படின்னு
அவங்கள பற்றி கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாரு. இப்போது லட்சுமி பார்த்தீங்கன்னா அவங்க லவரோட ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணு ரீத்துவையும் படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுடைய 15 வயசில் வேலைக்கு அனுப்புறாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஆனால் லட்சுமியுடைய காம இச்ச காம தாகம் அப்போ கூட அடங்கல. லட்சுமி வேலை பார்க்குற அதே இடத்துல 37 வயசான யோகேஷ் அப்படின்ற ஒருத்தன் பெயிண்டராக வேலை பார்க்குறான். அவன் கூட லட்சுமிக்கு பழக்கம் ஏற்படுது. சொல்லப்போனால் அப்போ லட்சுமிக்கு 45 வயசு. அப்போ கூட அவங்களுடைய அந்த காம இச்சையை அடக்க முடியாமல் அவங்களோட வயசில் சின்னான யோகேஷ் கூட அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க, உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. யோகேஷ்க்கு அப்போவே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் கூட இருக்கான். இருந்தாலும் லட்சுமியுடைய அழகை பார்த்து அவன் மயங்குறான். ஏன்னா லட்சுமிக்கு வயசானாலும் பார்க்க வெள்ளையாக அழகாக இருக்காங்க. அதனால லட்சுமி மேலே ஆசைப்படுறான். அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஜிதேந்தர் வேலைக்கிழமை போன உடனே யோகேஷை தன் வீட்டுக்கு வர வச்சு உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரீத்துக்கு 17 ஆகுது. வயசுக்கு வந்த தன் பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு லட்சுமி அவங்க காதலன் கூட ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரீத்துக்கும் அந்த விஷயம் நல்லா தெரியும். இருந்தாலும் தன்னால் எதுவும் சொல்ல முடியாமல் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியிருக்காங்க. அப்படிக்கையில் ஒரு நாள் லட்சுமி யோகேஷ் அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் ஒன்றா உறவு வச்சுட்டு இருக்கதை ஜிதேந்தர் அவங்க கண்ணால் பார்த்துடுறான். அப்போ ஜிதேந்தர் லட்சுமி பார்த்து, உனக்கு காம பைத்தியம் பிடிச்சி போச்சு, ஒன்றெல்லாம் திருத்த முடியாது, மாற்ற முடியாது, இனிமேல் உன் கூட ஒன்றா சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் சண்டைப்படாமல் அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுறான். ஆனால் லட்சுமி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. தனக்கு இருந்த தொல்லை விட்டுச்சு அப்படின்னு யோகேஷை தினமும் தான் வீட்டுக்கே வர வச்சு அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா யோகேஷுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாருமே வேற கிராமத்தில் இருக்காங்க. அதனால் யோகேஷும் அதே வீட்டில் வந்து அவங்க கூட ஒன்றா தங்க ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு லட்சுமி யோகேஷ் அவங்க ரெண்டு பேரும் தினமும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உல்லாசமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க ரீத்துவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை, கவலைப்படலை. அதே மாதிரி லட்சுமியும் தன் பொண்ணு ரீத்துவை யோகேஷோட ஒன்றா சேர்ந்து பெயிண்டிங் வேலைக்கு அனுப்புகிறாங்க. இப்போது ரீத்து யோகேஷ் அவங்க ரெண்டு பேரும் டெய்லி வேலைக்கு ஒன்றா போகிறாங்க, ஒன்றா வர்றாங்க. லட்சுமி பார்த்தோன்னா வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க. இப்போது வேலை பார்க்குற இடத்துல யோகேஷ் தன்னுடைய மகள் முறையான ரீத்துவை பார்த்து கணிக்கிறான். ரீத்து பார்க்குறவங்க கலையாக அழகாக இருக்காங்க. ரீத்துக்கிட்ட பேசி பேசி அவங்கள மயக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ரீத்துடைய வயசு வெறும் 17 மட்டும்தான். அப்படியே நாளாக நாளாக ரீத்துவும் யோகேஷை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சொந்த அப்பா கிடையாது இல்லையா, அதனால அப்பான்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஒரு பார்வை இல்லாமல் அவை ஒரு ஆண் அப்படின்ற அந்த ஒரு பார்வையில் ரீத்து யோகேஷை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு வேலைக்கு போகிற இடத்துலையே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. வீட்டில் லட்சுமி இல்லாமல் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டிலே உறவு வச்சுக்கிறாங்க. யோகேஷும் ஒரு பக்கம் மகள் ஒரு பக்கம் அம்மா அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் மாறி மாறி உறவு வச்சுக்கிறான். அப்படிக்கல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லட்சுமி வழக்கம் போல வேலைக்கு போகிறாங்க. அப்போ வீட்டில் ரீத்து யோகேஷ் அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க. லட்சுமி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்பன்னு பார்த்து வேலைக்கு போன லட்சுமி உடம்பு சரியில்லை அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டில் பெட்ரூமில் யோகேஷ் ரீத்து அவங்க ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஒன்றா உறவு வச்சுட்டு இருக்கதை அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. பார்த்த உடனே தன் மகள் ரீத்துவோட சண்டை போடுறாங்க. யோகேஷை திட்டுறாங்க. யோகேஷ் எனக்கு மட்டும்தான், அவங்க கூட நீ எப்படி உறவிக்கலாம் அப்படின்னு ரீத்துவோட சண்டை போடுறாங்க. அப்போ ரீத்து யோகேஷை விட்டு கொடுக்காம, நான் யோகேஷை உண்மை காதலிக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ விலகி போயிரு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்படி அம்மா மகள் ரெண்டு பேருமே ஒருத்தனுக்காக சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட லட்சுமி யோகேஷை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் அவங்க கூட ஒன்றா அங்கேயே வச்சுக்கிறாங்க. தன் மகளை வேறு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ரீத்து யோகேஷ் கிட்ட பேச முடியாமல் வருத்தப்படுறாங்க. ஃபைனலாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு யோகேஷ் வேணும் அப்படின்னு யோகேஷ் கிட்ட போயிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நான் உங்க கூட ஒன்றா வாழ ஆசைப்பட்றேன், நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், அதுக்கிடையில் யார் வந்தாலும் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு யோகேஷ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ யோகேஷும் யோசிக்கிறான். பருவத்தில் இருக்க ரீத்து மேலே அவன் ஆசைப்பட்றான். ரீத்து கூட ஒன்றா வாழ உறவு வச்சுக்க அவன் முடிவு பண்ணுறான். அதன் பிறகு ரீத்து யோகேஷ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடிவு பண்ணுறாங்க. அப்போ ரீத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ எங்கள் அம்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா எங்கள் அம்மாவை கொலை பண்ணணும் அப்படின்னு ரீத்து சொல்கிறாங்க. அப்போ யோகேஷும் அது ஒத்துக்கிறான். அதன் பிறகு ரீத்து யோகேஷ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசி லட்சுமியை எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக யோகேஷ் அவன் ஃப்ரெண்டான நரேஷ் ஜுங்கா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். அவனுக்கு பணம் தரேன் சொல்லி ஆசை காட்டுறான். அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். இப்போது இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து லட்சுமியை கொலை பண்ண பிளான் பண்ணுறாங்க. சரியாக அதே இடத்துல அவங்களுக்கு சாதகமாக அந்த கிராமத்துலேருந்து 55 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஹரிமுரா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க யோகேஷுடைய சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு சரியாக ஜூலை 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோகேஷ் ரீத்து லட்சுமி அவங்க மூணு பேரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அப்படி
கல்யாணம் முடியும், எல்லாரும் சாட்ட பின்னாடி யோகேஷ் என்ன பண்ணுறேன்னா, சாயந்தரம் 5 மணி போல் பக்கத்தில் ஒரு அழகான பீச் இருக்குது, அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரித்து அவங்க ரெண்டு பேத்தையும் அங்காழிச்சிட்டு போகிறான். அது எல்லாமே அவங்க பிளான். அங்கே போன பின்னாடி அவங்க மூணு பேரும் பீச்சில் உட்காந்து கடலில் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யோகேஷுடைய ஃப்ரெண்டும் இவங்கள யாருன்னு தெரியாத மாதிரி கண்டுக்காமல் அங்கே மக்களோட மக்களை கூட்டம் அணிக்கிறான். இப்போது சாயந்தரம் டைம் ஆகிட்டே இருக்குது. அந்த பீச்சில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. அப்போது யோகேஷ், ரித்து அவங்க ரெண்டு பேரும் லட்சுமி கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்கள அங்கேயே உட்காரிக்கிறாங்க. அப்போ அந்த பீச்சில் யாருமே இல்லை, மக்கள் யாரும் இல்லாமல் காலியாக இருக்குது. தூரத்தில் யோகேஷுடைய ஃப்ரெண்டு மட்டும் உட்காந்துருக்கான். அப்போ யோகேஷ் என்ன பண்ணுறான்னா, யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே லட்சுமியுடைய பின்னாடி போகிறான். அவன் கழுத்தில் போட்டிருக்க துண்டு எடுத்து லட்சுமியுடைய கழுத்தில் போட்டு அதை இருக்க ஆரம்பிக்கிறான். உடனே ரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவுடைய களை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி தூரத்தில் உட்காந்துருந்த யோகேஷுடைய ஃப்ரெண்டும் அங்கே ஓடி வந்து லட்சுமியுடைய கை ரெண்டையும் பிடிச்சிக்கிறான். அவங்கள ஆடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் லட்சுமியை அசையாமல் ஆடாமல் பார்த்துக்கிறாங்க. யோகேஷ் அவங்க கழுத்தை நினைக்கிறான். ஃபைனலாக லட்சுமி அந்த இடத்துலயே இறந்து போகிறாங்க. அதுக்கடுத்து அந்த பாடியை பார்த்தீங்கன்னா, அங்கேவே பீச்சிலேயே ஒரு குழி தோண்டி பதிக்கிறாங்க. ஆனால் அந்த குழியை ஆழமாக தோண்டாமல் மேலப்பில் தோண்டி அந்த பாடியை போட்டு அதை மூடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க மூணு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஜூலை 18 அன்னைக்கு அந்த பீச்சில் சோன்னு மழை பெய்யுது. அந்த பாடி வெளியே தெரியுது. இந்த விஷயம் வெளியே வருது. ஸோ இதெல்லாம் அவங்க போலீஸில் வாக்கு மூலமாக தர்றாங்க. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க யோகேஷுடைய ஃப்ரெண்டையும் கைது பண்ணுறாங்க. இப்போ அந்த மூணு பேரும் ஜெயிலில் கழித்து நின்றுருக்காங்க. கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த கேஸில் பார்த்தோன்னா என்னோடய கருத்துன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த கேஸில் ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக காமம் மட்டும்தான். அம்மா இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், இல்லைனா யோகேஷாக இருக்கட்டும், மூணு பேத்துக்கும் காமந்தான். காமத்தால் அவங்களோட வாழ்க்கையை இன்றைக்கி அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய இந்த கேஸை பற்றினா உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு வசதினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை.